ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபை பற்றின முக்கியமான ஒரு டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்காக வந்துட்டு அப்ளை பண்ண வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயமாக பார்க்கணும். அப்புறம் இதில் வந்துட்டு எப்படி 20 ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அப்புறம் பேமெண்ட் ப்ராப்ளம், ஓடிபி ப்ராப்ளம், அப்புறம் March 31 ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கலாமா, அப்லோட் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் என்ன இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுற அதே வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இதில் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாமே ஆல்ரெடி இருந்ததே தான். பட் இதில் வந்துட்டு அப்ளை ஆன்லைன் ஹியரிங் இருக்க வேண்டிய இடத்துல வேறு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு, இது ஒன்று தான். இது என்னென்னா, ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் அப்ளைடு சிங்கிள் போஸ்ட் அப் டு 10/4/2019 வித் கேட்டகரிஸ் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிஹெச் கேன் அப்ளை ஆன்லைன் ஹியர். அப்புறம் அதர் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் ஹியர் யூஆர் ஓபிசி மேல் அண்ட் ஆல் அதர் கேட்டகரிஸ் அப்ளையிங் ஃபார் அடிஷ்னல் போஸ்ட். அப்புறம் ஆல்ரெடி இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இது மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா, ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுறதுல ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிஹெச் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த மேலே இருக்க இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். நியூவாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும், ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் பட் அப்ளிகேஷன் இப்போ தான் நியூவாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் அதை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதர் கேண்டிடேட்ஸ் யூஆர் ஓபிசி வந்துட்டு மேல் கேண்டிடேட் வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 20 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கள, ஆல்ரெடி 5 வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க, மற்ற 15 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ இந்த மேல் இது கொடுத்துருக்காங்களே பாருங்கள், ஆல் அதர் கேட்டகரிஸ் அப்ளைங் ஃபார் அடிஷ்னல் போஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது முடியாது. ஸோ கீழே இருக்கிறதுல தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்பயும் போல் பார்த்துக்கலாம். பட் இதில் இருக்க ஒரு மெயினான பிரச்சனை, இது கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ரிஜிஸ்டர் வந்துட்டு பண்ண முடிய மாட்டேங்குது. ரிஜிஸ்டர் ஏன்னு கொடுத்தா பாருங்கள் அதே பேஜே தான் வருது, அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் வந்துட்டு கம்யூனிட்டி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஓபிசின்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வராமல் போயிடுச்சுன்னா யூஆரில் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய இடி வந்து விழுந்த மாதிரி இருக்குது இந்த ப்ராப்ளமு. பட் இது வந்துட்டு நெட்ஒர்க் எரராக தான் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்துட்டு சீக்கிரமாகவே கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டே வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே கிளியர் ஆகிடும். ஏன்னா இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டேட்டு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்கல. ஸோ வந்துட்டு ரிஜிஸ்டர் ஹியருங்கிற ஆப்ஷனும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நெட்ஒர்க் எரராக இருக்கிறது 99.9% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நெட்ஒர்க் வந்துட்டு யூஸ் பண்ணாத டைம், அதிக பேர் யூஸ் பண்ணாத டைம் என்ன, மிட் நைட்டு அப்புறம் அதிகாலை இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைமில் 1 மணி வரைக்கும் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 1 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க எனக்கு தெரியும். அவங்க வந்துட்டு ஏன்னா ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கம்யூனிட்டி கேட்கறதுனால நிறைய பேர் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்காக ரிஜிஸ்டர் கூட பண்ணாமல் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது வந்துட்டு ஒரு ஒஸ்டான டைம் தான். ஸோ யாரும் பயப்படாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக இது சரியாயிடும். ஒன் டேயில் சரி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே கூட இது தெரியாமல் இருக்கலாம், இந்த திடீர்னு தான் இந்த சேஞ்சிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம், இந்த சேஞ்ச் பண்ணதுனால அது ஒரு எரர் மாதிரி கூட ஆயிருக்கலாம்.
ஸோ அதனால தான் இந்த மாதிரி காட்டுது. ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளமாக தான் இருக்கும், பயப்படாதீங்க, அவங்க சரி பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 20 ப்ரிஃபரன்ஸும் சொல்லியாச்சு, இதில் போய் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மார்ச் 31st ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு போகும்போது எதுக்குன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது நீங்கள் ரினீவல் பண்ண ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் கூட போதும். பட் கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். ரினீவல் பண்ணது நீங்கள் பழசே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போகும்போது ரினீவல் பண்ணது எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாம் அந்த இதில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்போ வேணால் இவங்க எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படித்து பாருங்கள். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. எப்போ வேணால் என்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணுவாங்கிற எல்லா அதிகாரமும் இருக்குன்னு தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நெட்ஒர்க் எரராக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்த்து எந்த டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. நெட் சென்டரில் வந்துட்டு மிட் நைட்லலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைல்லையே ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், எப்படி மொபைலில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்து நீங்கள் மொபைல்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு எப்படி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு பயப்படாதீங்க, அதுவும் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸ்கேனருங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதில் நிறையா ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இது எந்த ஆப் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அப்லோட் பண்ணுற இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஃபைல்ஸ் அப்லோடில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் கேட்கும். ஃபோட்டோஸில் சேவ் ஆகிடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது ஃபோட்டோஸ்னு கேட்கும். தென் அதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், கிளியராக உங்களுக்கு அது அந்த ஃபைல் வந்து காட்டிடும். காட்ட நீங்கள் அதை எந்த ஃபைல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை வந்துட்டு ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்கள் சிக்னேச்சராக இருக்கட்டும், உங்கள் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக மொபைல்லே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்கேனர் இருக்கணும், இது கம்ப்யூட்டர் இருக்கணும், இது எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ஈஸியாக மொபைல்லே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று தான் இதுக்கு தேவையானது, மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. பட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுறம்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தயவு செய்து ஜெராக்ஸு அப்லோட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்லோட் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்லோடு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நான் உங்களுக்காக போடுறேன். நிறைய பேர் தெரியாமல் கூட இருப்பாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த எப்படி ஸ்கேன் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் சொல்கிறேன். ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணி அந்த இதை வந்துட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க குறிப்பிட்ட சைஸ்குள்ளார எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓடிபி வராதவங்க பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிறது இங்கே ரிஜிஸ்டரே பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஓடிபி வரலைன்னா உங்களோட ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஓடிபி வராதவங்க உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆல்டர்னேட் நம்பர் வச்சுருக்காங்க, ரெண்டு ரெண்டு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி நம்பரை கொடுத்து இது பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் மொபைல் நெட்ஒர்க் கூட வந்துட்டு உங்கள் சிம் கார்டு நெட்ஒர்க் கூட ஃபால்ட்டாக இருக்கலாம், ஓடிபி வராததுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நெட்ஒர்க் ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக தான் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹை ஸ்பீட் டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி டைமிங் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள், 1 to 5 மிட் நைட்டில் 1லேருந்து
ஃபைவ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராப்ளம், அது வந்துட்டு என்னென்னா ஃபீஸ் ஆல்ரெடி பே பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்கறதுக்காக கிளிக் பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டலைங்கிற மாதிரி அதில் காட்டும், அதுவும் நிறைய பேருக்கு காட்டுது, அதுவும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கும் பயப்படாதீங்க, அதுவும் கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி மிட் நைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுவும் கிளியர் ஆகி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக வரும். தென் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இப்போ 5-10 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போதும் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ப்ரிஃபரன்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அதில் காட்டுது, அதுவும் வந்துட்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான். ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், மிட் நைட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தென் வந்துட்டு கூகுள் அந்த கூகுள் குரோமில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை அப்ளை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டேட் ஆஃப் பர்த்துங்கிற இடத்துல வந்துட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும், அது வந்துட்டு கூகுள் க்ரோம்லேயும் கூகுளையும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் அதுவும் சொல்கிறாங்க. அந்த கேலண்டர் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, டேட் ஆஃப் பர்த் இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஐடியில் போய்ட்டு ரிஜிஸ்டர் நம்பரையும் அவங்களோட சர்க்கிளையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் வந்துட்டு ஒரு டேட்டா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை அதில் கொடுக்கறதுக்காக ஒரு கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டர் வந்துட்டு கூகுள் குரோம்லேயும் கூகுளையும் நிறைய மொபைலில் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கூகுள் குரோமில் தான் இந்த ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஆல் அதர் கேட்டகரிஸ் அப்ளைங் ஃபார் அடிஷ்னல் போஸ்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே இந்த சர்வரே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, இப்போ கூட இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது, இப்போ என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஆ, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும், என்டர் டேட் ஆஃப் பர்த்னு காட்டுது பாருங்கள். இதில் போய் இப்படி கிளிக் பண்ணுங்களேன், உங்களுக்கு அந்த கேலண்டரே ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேலர் காட்டுது. இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஜூம் பண்ணி கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அந்த கேலண்டர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நீங்கள் கீப் பண்ணி பாருங்கள், கீப்அப் பண்ணி பாருங்கள். யூசி ப்ரௌசர் தான் ஃப்ரெண்ட்ஸ், யூசி ப்ரௌசரில் போய் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே ஆப் போஸ்ட்டு அதே இதை கொடுத்துட்டு வெப்சைட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு இது தான் ஓப்பன் ஆகும், அதுவும் கூகுள் க்ரோம் மூலியமாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த இது பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு உங்கள் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிடுங்க, செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அதில் எவ்வளோ லேட் ஆனது, பட் இதில் வந்துட்டு டக்குன்னு வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதில் போய் நீங்கள் என்டர் டேட் ஆஃப் பர்த்தில் போய் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்துட்டு ஆல்ரெடி 5 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நெக்ஸ்ட் 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் 5 ப்ரிஃபரன்ஸாக தான் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒடிசா சர்க்கிளுக்கு ஒரு காரிஜெண்டம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னா நாம் போய் பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணுங்கள்,
ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல அந்த ஒரு ஐகான் கிடையாது. இப்போ புதுசாக அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்துட்டு இந்த 10 பிளேஸை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, டிலீட் பண்ணிட்டாங்க இந்த 10 இடத்துக்கான போஸ்ட்டை வந்துட்டு இதில் அந்த அவங்களோட வேக்கன்சிஸ்லேருந்து டிலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிக்னேச்சர் தான் இந்த இதில் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் சிக்னேச்சரோடு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணின ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு ஒரு சர்க்கில் வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு என்னன்னா 8th March இந்த இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 போஸ்ட் ஜிடிஎஸ் போஸ்ட் வந்துட்டு டிலீட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டீஸ் இது. மற்ற இதெல்லாம் வந்துட்டு குட்டாக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த 19 போஸ்ட் வந்துட்டு நம்ம நாங்கள் டெலிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு நோட்டீஸ் வேணால் எப்போ வேணால் வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஸோ யாரும் பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் 5 தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு இந்த மாதிரிலாம் வரும்ன்றது வந்துட்டு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, 8th வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எரர்லாம் கிளியராகி கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ண முடியும், அப்ளையும் பண்ண முடியும், ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ யாரும் பயந்துக்காதீங்க, 5 இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது இன்னும். ஸோ சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் வெயிட் பண்ணுறவங்க, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஒரு 2 or 3 முன்னாடியே நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடைக்கலனாலும் நீங்கள் யூஆர்லேயாச்சும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அப்புறம் ஆல்ரெடி நான் ஓபிசியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஸோ சர்டிஃபிகேட் வராமல் நான் அப்படி யூஆரில் அப்ளை பண்ணுறதுன்ட்டு பயப்படாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்டு இல்லாதவங்க வந்துட்டு யூஆரில் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் யூஆரில் மட்டும் நீங்கள் கொடுக்க முடியும். ஓபிசியில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசிலையும் செலக்ட் பண்ணலாம், யூஆர்லேயும் செலக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக வந்துட்டு இருக்கணும். சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க, இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஓபிசியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பட் எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது வெறும் யூஆர் ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. 20 வந்துட்டு நீங்கள் யூஆரில் கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஆகுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் தெளிவான ஐடியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு யூஆரில் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபிசியில் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓபிசிலையும் பண்ண முடியாது, யூஆர்லேயும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓபிசியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு யூஆரில் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக 100% வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு 20 வந்துட்டு யூஆர்லேயே கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் 5 ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஓபிசியில் கொடுத்துருந்தா கூட மற்ற 15 ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் யூஆரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஒரே வழி. அதே மாதிரி யூஆரில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு யூஆர் மட்டும்தான் காட்டும், நீங்கள் ஓபிசியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ யூஆர் ப்ரிஃபரன்ஸை மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் இயர் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்குது, எரர் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்றைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒர்க் ஆச்சுன்னா அது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓபிசின்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயங்காதீங்க, இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் யூஆரில் பண்ணிக்கிறேன்னா யூஆரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை சர்டிஃபிகேட் வந்துடும், இன்னும் ஒரு நாளில் வந்துடும், 14 வந்துடும், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும் நினைக்கிறவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஓபிசியில் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வரலனா கூட நீங்கள் யூஆர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஒரு குட் ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் ரிஜிஸ்டர் ஓப்பன் ஆகலை, ரிஜிஸ்டர் கிளிக் ஆகலை அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்போ கிளிக் ஆகுதோ அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஓபிசிக்கே கூட.
ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் யூஆர் ப்ரிஃபரன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் கூட நீங்கள் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் இந்த ஜாபுக்கான ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்கேன் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கா தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களை அந்த ஸ்கேன் பண்ணுற டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் அந்த ஃபீமேல் எஸ்டிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த ரிஜிஸ்டர் புதுசாக கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் அப்படியே ஆன்லைன் ஹியராக வந்துட்டு கொடுத்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடிபி வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் தீர்ந்து ஓடிபி வரும். ரிஜிஸ்டர் பண்ணுற வெயிட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிஜிஸ்டரும் ஓப்பன் ஆகும். யாரும் பயந்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.